பிரித்தானியாவில் நூற்று ஆறு ஆண்டுகளில் முதன்முறையாக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை பிரித்தானியாவில் நூற்று ஆறு ஆண்டுகளில் முதன்முறையாக ஆயிரக்கணக்கான தாதியர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடவிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பள உயர்வு கேட்டு இந்த வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடியின் போது நடைபெறவுள்ள இந்த போராட்டம் நடைபெறவுள்ளமையினால் பலரதும் அவதானத்திற்கு உள்ளாகியுள்ளது இந்த நடவடிக்கை பிரித்தானியாவின் புதிய பிரதமர் ரிஷி சுனக்கிற்கு அதிக நெருக்கடி அளிப்பதாக கருதப்படுகிறது தேசிய சுகாதார சேவையில் உள்ள பெரும்பாலான தாதியர் வேலை நிறுத்தம் செய்ய வாக்களித்ததாக தெரிவிக்கப்பட்டது ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள சுகாதார அமைப்பிற்கு இது பெரும் இடையூறாக கருதப்படுகிறது கடந்த பத்தாண்டுகளில் தாதியரின் சம்பளம் இருநூறு தாதியரின் சம்பளம் இருபது சதவீதம் வரை குறைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களின் தற்போதைய பணவீக்கத்திற்கு மேல் ஐந்து விழுக்காட்டு சம்பள அதிகரிப்பை கூறுகின்றனர் பணவீக்கத்தை கையாள பல துறைகளை சேர்ந்த ஊழியர்களின் சம்பளத்தை போதும் மான முடியாததால் பிரித்தானியாவில் அவ்வப்போது நிறுத்தம் நடைபெறுகிறது கோரிக்கை சிரமமான ஒன்று என்றும் அதனால் ஏற்படும் விளைவுகளை எதிர்கொள்ள திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் பிரதமரின் பேச்சாளர் கூறினார் தாதியர் ஆற்றிய முக்கிய பணிகளுக்கும் நிதி சவால்களுக்கும் இடையில் காண அரசாங்கம் விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார்